Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையில் பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 நான் வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோத்திரம், எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திறக்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திறக்கிற ஒரு நல்ல தேவனோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வசனம் அதுதான் சொல்லுகிற பாருங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் தேவன் திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றையும் கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் திறக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் திறக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, எத்தனை கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக எத்தனை கதவுகள் இன்னைக்கு பூட்டப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் திறப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லும் பார்க்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற நேரங்களிலே, இந்த லாக்டவுன் நேரங்களிலே, இந்த பேண்டமிக்கான ஒரு சூழ்நிலைகளிலே எப்படி வாழ்க்கையில் இத்தனை கதவுகள் திறக்கும், எப்படி ஆசீர்வாதங்கள் திறக்கும், எப்படி நன்மைகள் திறக்கும், எப்படி என் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள், எல்லாவற்றையும் தேவன் திறக்கிறவராய் இருக்கிறாய். சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்க ஒருவன் அதை போட்ட முடியாது. கர்த்தருடைய கரத்தில் சாவி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஒருவனும் உன் தடையை, உன்னுடைய ஆசீர்வாதங்களை பூட்ட முடியாது. இன்னைக்கு கர்த்தர் திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன் உன்னோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கவனித்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அநேக கதவுகளை திறக்க போகிறார், அநேக வாசல்களை திறக்க போகிறார், அநேக சூழ்நிலைகளில் திறக்க போகிறார், அநேக நன்மைகளை திறக்க போகிறார், அநேக செல்வங்களை திறக்க போகிறார், அநேக விதமான கிருபைகளை, தயவும் ஒத்தாசைகளையும் கர்த்தர் திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 நீங்கள் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார். மரித்து ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிற தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கும் 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவ சின்னங்களே, இன்றைக்கு திறவுகோளை உடையவர் சி கீ என்று சொல்லுவார். பாருங்க, ஒரு பூட்டுக்கு எப்படி ஒரு சாவி இருக்கிறதோ, சாவி இருக்கும் போது அதை திறக்க முடியும். அதே போலதான் இன்றைக்கு எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கீயாக, ஒரு சாவியாக இருந்து நமக்கு வேண்டியவைகளை திறந்து நம்மை ஆ
ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட அநேக தடைகளை உடைத்து ஆண்டவர் உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் பிரியமானவர்களே. அநேக விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் தடைகள் எல்லாம் உடைக்க போகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்து இன்றைக்கு உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. பாருங்க, இன்றைக்கு சோத்திரோ தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி வேத வசனத்தின்படி எல்லாவற்றையும் தேவன் திறக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் திறப்பார்னு நம்புறீங்களா? நம்புகிற ஒரு சதத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திறக்க போகிறார். வேலையிலே தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், வியாபாரங்களிலே தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், உன் வாழ்க்கையில் படிப்பில் தடைப்பட்டிருக்கிற கதவுகள், உனக்கு விரோதமாக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை என் தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு திறக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சரி, இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். எவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திறக்கிறார், எதையெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எவைகள் எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்க போகிறார். முதலாவது காரியம், ஒரு ஆறு விதமான காரியங்களை நான் சொல்லுகிறேன், நாம் குறித்து கொள்வோம். முதலாவது, நம்முடைய மனதை திறக்கிறார். நம்முடைய மனதை திறக்கிறார். நம்முடைய எண்ணங்களை திறக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24:25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24:25 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். இது யாரை பார்த்து சொல்லலன்னு சொன்னால், இந்த 24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற காரியம். அந்த உயிர்த்தெழுதலை சகோதரிகள் போய் பார்க்கிறார்கள். உயிர்த்தெழுதலை என்ன பண்ணுறாங்கன்னா, வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்துக்கு வந்தார்கள். பாருங்க, அந்த கல்லறைக்கு அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறைக்கு வருகிறார்கள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். பாருங்க, உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் போய் சீஷரிடத்துல போய் ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள். பேதுருவும் மற்ற சீஷரும் வந்து பார்க்கிறார்கள். பேதுரு வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இல்லை. அதன் பிறகு அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது 13 நாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் சிலருக்கு தரிசனமாகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைய தினம் அவர்கள் 2 எருசலேமுக்கு 7-8 தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார்கள். எம்மாவுக்கு போகிற வழியிலே ரெண்டு சீஷர்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட இயேசு சம்பாஷணம் பண்ணுகிறார். பாருங்க, அவர்களிடத்துல தான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இயேசு அவர்களோடு பேசுகிறார், சம்பாஷணம் பண்ணான். இதை அவங்களுக்கு தெரியல. பாருங்க, அவங்க தான் இயேசு தான் நம்மோடு கூட பேசுகிறார், இயேசு கிறிஸ்து தான் நம்மோடு கூட இடைப்படுகிறார், அவர் தான் நம்மோடு கூட வருகிறார் என்ற அந்த எண்ணம் இல்லாதபடி, அந்த மனது தெளிவில்லாதபடி போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் 25 சொல்லுகிறார், அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள், பழையற்பாட்டு தீர்க்க தரிசிகள் சொன்ன அந்த வார்த்தைகள், சொன்ன யாவையையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்ற வார்த்தையில அவங்க விசுவாசிக்க முடியல. பாருங்க, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்முடைய மனதை திறக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை திறக்கிறார்கிறார். முதல்ல நம்முடைய மைண்ட், நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள் திறக்கப்படும் போதுதான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்க முடியும். நம்முடைய மனக்கண்களை கர்த்த திறக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்படிதான் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, எலிசா ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுகிறார்,
எல்லாரும் அவர்களை சுற்றிலும் வளைத்து கொள்ளும் போது, அந்த மலையை சுற்றிலும் வளைத்து கொண்டிருக்கும் போது, கேயாசி பயப்படும் பொழுது, அவங்க வேலைக்காரன் பயப்படும் போது, ஐயோ நாம் இன்றைக்கு அவ்வளவுதான் மடிந்து போக போகிறோம் என்று சொல்லும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவன் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுகிறான். மனக்கண்கள் திறக்கப்படும் போதுதான் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெருசுன்னு நம்ம பார்க்க முடியும். மனக்கண்கள் திறக்கப்படும் போதுதான் அநேக நன்மைகளை நம்ம பார்க்க முடியும். மனக்கண்கள் திறக்கப்படும் போதுதான் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மனக்கண்கள் திறக்கப்படாமல், மனது திறக்கப்படாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என் மனதை ஆண்டவரே நீங்கள் திறங்கப்பா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மனதை திறக்கிறவராக இருக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. 2 கொரிந்தியர் நிறுவோம், 4:4 அப்படியே வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 4 நம்ம எடுத்துக்கொள்வோம். 4:4 வாசிக்கும் போது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் அவருடைய மனதை என்ன பண்ணிருக்கிறான், குருடாக்கி இருக்கிறான். சரீரத்தில் ஒருவேளை பார்வை இல்லை, கண் இல்லைன்னு அந்த குருடை பார்த்து சொல்லலை. இன்னைக்கு மனது இன்னைக்கு நிறைய பேர் குருடாட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளங்கள், நிறைய பேருடைய இருதயம், நிறைய பேருடைய மனது இன்னைக்கு குருடாக இருக்கிறது. அந்த குருடானது திறக்கப்பட வேண்டும். ஆமே. மனது திறக்கப்படும் போது தான் பிசாசு எப்படிப்பட்ட, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். சொல்லப்படுற தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி. அப்போ சுவிசேஷத்தின் ஒளியானது இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு, சோத்திர இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், இதெல்லாம் அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த ஒளியானது புறஜாதியாக இருக்கிற அவிசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு, வெளிச்சமாக இராதபடிக்கு, மகிமையாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேகருடைய கண்களை பிசாசன் குருடாக்கி இருக்கிறான். ஏன் தெரியுமா? சுவிசேஷம் கேட்கக்கூடாதபடி, சுவிசேஷத்தை செவி கொடுக்காதபடி, சுவிசேஷத்துக்கு கவனிக்காதபடிக்கு, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வராதபடிக்கு பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான், நிறைய பேருடைய வாழ்க்கைங்க அதுதான். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது, ஒரு வெளிச்சம் வரக்கூடாது, ஒரு பிரகாசம் வரக்கூடாது என்பதற்காக இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். மனதை குருடாக்குகிறான் பிரியமானவர்களே, மனதை குருடாக்குகிறான் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய மனது திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரே என் மனது இன்னைக்கு திறக்கப்படணும். ஆண்டவரே என் கண்கள் இன்னைக்கு திறக்கப்படணும். ஆண்டவரே என் எண்ணங்கள் இன்னைக்கு திறக்கப்படணும். ஏன் தெரியுமா? அப்போதான் சுவிசேஷத்தினுடைய அந்த ஒளி நம்மள வந்து நாம் பிரகாசமாக இருக்க முடியும், நாம் ஒளியாக இருக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த மெய்யான ஒளி தான் இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனும் நீ யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை நம்பி நீ வரும்பொழுது, இயேசுவின் வார்த்தைகளை நம்பி நீ வரும்பொழுது உன் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏனென்று சொன்னால் அவரே ஒளியாக இருக்கிறார், அவரே சத்தியமாக இருக்கிறார், அவரே ஜீவனாக இருக்கிறார். நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லுகிறார். நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை முதலாவது கர்த்தர் எதை திறக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மனங்களை திறக்கிறார், நம்முடைய மனதை, நம்முடைய மைண்டை திறக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16 நீங்கள் வாசித்தீங்க. 16:14 வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா. பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் யார் என்று சொன்னால், தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகியே. பாரு, தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம், நல்ல அந்த வெல்வெட் சிவப்பு கம்பளம், காஸ்ட்லியான நல்ல ஒரு வியாபாரம். பாருங்க, நல்ல ஒரு வியாபாரியாக இருந்திருக்கா, பணக்காரியாக இருந்திருப்பார், நல்ல ஒரு கோட்டீஸ்வரியாக இருந்திருப்பார். இரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெண்மணி அவள். அது மாத்திரமல்ல, தேவனை வணங்குகிறவளும் ஆகியவளாக இருந்தாள், கர்த்தரை தேடுகிறவளாக இருந்தாள்,
உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் இருந்தார். கர்த்தர் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ஒரு ஸ்திரீ, அந்த பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, பவுல் பிரசங்கிக்கிறதை கவனிக்கும்படி, பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென் சொன்னால் அல்லேலூயா. அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அந்த லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அதே போல உங்கள் இருதயத்தையும் கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார், உங்கள் மனதையும் கர்த்தர் திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிற பிரசங்கங்களை கேட்பதற்கு முதலாவது இருதயம் திறக்கப்படணும். இன்னைக்கும் பாருங்க, இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், யாரோ பேசட்டும் ஏதோ பேசட்டும் என்பதுக்கு அல்ல, ஒருவேளை உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா அங்குமிங்கும் நம்ம வேடிக்கை பார்த்ததில் அங்குமிங்கும் வேலைகளை இருப்பது முக்கியம் அல்ல. இன்றைக்கு உங்கள் இருதயம் திறக்கப்பட வேண்டும். உங்கள் இருதயம் திறக்கப்பட்டால் மாத்திரம்தான், உங்கள் மனது திறக்கப்பட்டால் மாத்திரம்தான் இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே வரும், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும், இப்பொழுதே சொல்லப்படுகிற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில வரும். மனது திறக்கப்படும் போதுதான், இருதயங்கள் திறக்கப்படும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது மாத்திரம்தான் அது உங்கள் உள்ளத்திலே போக முடியும். உள்ளத்தில் போன வார்த்தைகளை அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நடப்பிக்க முடியும், 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். அதற்கு முதலாவது நம்முடைய மனதை திறக்கிற நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மனதை திறக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு நம்ம வாழ்க்கையில் எதை திறக்கிறார்? முதலாவது நம்முடைய மனதை திறக்கிறார், இரண்டாவது நம்முடைய செவிகளை திறக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய செவிகளை திறக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க இயேசையா தீர்க்கதரிசன புஸ்தகம், இயேசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50 நாம் தெரிந்து கொள்வோம். இயேசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:4 வாசிக்கிறேன். இயேசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:4-5 இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். 5 கர்த்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இங்க வசனம் சொல்லுகிறது, இயேசையால வாசிக்கிறோம், இளைப்படுந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். சொல்லிட்டு சொல்றாரு, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய செவியானது திறக்கப்பட வேண்டும். நம்முடைய செவியை திறக்கிறவர் கர்த்தர். பிரியமானவர்களே, நம்ம செவியை நம்ம அடைத்து வைத்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய செவியை நாம் அடைத்து வைக்கும் பொழுது ஆண்டவருடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியாது, வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியாது, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சோத்திரம் காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்முடைய செவியானது திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கும் போது உலகத்திலே அவர் 3.5 ஊழியத்தின் பாதையிலே முடவர்களை நடக்க வைத்தார், குருடர்களை காண வைத்தார், சப்பானிகளை எழுந்திருக்க பண்ணினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப பண்ணினார், பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினார், செவிகளை திறந்தார், செவிடர்களின் செவிகளையும் திறந்தவராக இருக்கிறார். சரீரப்பிரகாரமான பலவீன சரீரப்பிரகாரமான செவிடர்களாக இருந்தவர்களை கர்த்தர் உதவி செய்கிறார், திறந்தார். அப்போ பாருங்க, இன்றைக்கி சரீரப்பிரகாரமான ஒருவரை நம்ம பலவீனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே மனதிலே குருட்டாட்டம் உள்ளவர்களாக, மனது திறக்கப்படாமல், செவிகள் திறக்கப்படாமல், ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்கக்கூடாதபடி நம்முடைய செவியை அடைக்கிறவளாக கூட நம்ம இன்றைக்கி இருக்கலாம். அதனால தான் நீதிமன்ற வாசி, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் செவி உன் என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தைகள் தான் உனக்கு ஜீவனமாக இருக்கும், அந்த வார்த்தைகள் தான் உனக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கும். உன் செவியை திறந்து நீ கவனிக்கும் போது மாத்திரம்தான், புத்திமதியை கேட்கும் போது மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. உபாகம் 28:1 சொல்கிறது, நான் உனக்கு என்ன பண்ண, கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. அப்ப கேட்கணும்னா செவி திறக்கப்படணும். அப்ப செவி திறந்து கொள்ளும் போதுதான், நம்முடைய செவியானது திறக்கப்படும் போதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்க முடியும், ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை கவனிக்க முடியும். அந்த வாக்கு தத்தம் அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். காலை வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தாவே என் செவிகளை திறந்தரலாம். இன்னைக்கு நம்முடைய செவிகளை திறக்கிற தேவன் நம்மோடு கூட அவர் இருக்க. யோபு புஸ்தகம் 36:1
பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்ட யோபு புஸ்தகம் 36:15 வசனம், சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவிகளை திறக்கிறார். ஒடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களிலே செவிகளை திறக்கிற தேவன். ஆமென். இன்னைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? கவலையில் இருக்கிறீங்களா? நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா? செவிகள் திறந்தால், வார்த்தைகளை கேட்டால் அந்த வார்த்தைகள் வாழ்க்கை மாற்றும். இன்னைக்கு செவிகள் திறக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய மனதை கர்த்தர் திறக்கிறார். இரண்டாவது, நம்முடைய செவிகளை கர்த்தர் திறக்கிறார். மூன்றாவது, நம்முடைய உதடுகளை திறக்கிற தெய்வனாக இருக்கிறார். மூன்றாவது நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய உதடுகளை சோத்திரம் திறக்கிறவராக இருக்க. சங்கீதம் 51 சங்கீதம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51:5 வசனத்தில், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் சொல்றது. மன்னிக்கவும், 51:15 51 வசனத்தில் வாசிப்போம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயானது உமது புகழை அறிவிக்கும். யார் ஜெபம் பண்றாரு? தாவீது ஜெபம் பண்ற. பாவம் செய்த பிறகு 51 சங்கீதத்தில் வாசிக்கும் போது பாருங்க, இந்த பாவத்துக்கு பிறகு, உட்பட்ட பிறகு, நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவனிடத்துல வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின ஒரு சங்கீதமா இருக்கிறது. என் பாவம் பாரு, அவன் சொல்றான், 5 வசனத்தை வாசித்து, இதோ நான் துர்குணத்தில் உருவான, என் தாய் என்னை பாவத்திலே என்னை கர்ப்பத்தரித்தாள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்த பிறகு சொல்றாரு 15 வசனத்துல, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். ஆண்டவரே ஏன் திறக்கணும்? அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். அல்லேலூயா. நம்முடைய உதடுகள் இன்னைக்கு திறக்கப்படணும். எதற்காக? கர்த்தருடைய புகழை அறிவிக்கும்படியாக திறக்கப்பட வேண்டும். அப்ப மூன்றாவது காரியம், கர்த்தர் நம்முடைய உதடுகளை திறக்கிறவராய் இருக்கிறார். தாவீதுடைய உதடுகளை திறந்த தேவன், அவருடைய புகழை பாடின தேவன். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய உதடுகளை திறக்கிறவராக இருக்க. ஏன் உதடுகள் திறக்கணும்? சும்மா கண்டதையும் பேசுறதுக்காக அல்ல. நம்முடைய உதடுகளை எதற்காக திறக்கிறார்? கட்டுக்கதைகளை பேசுறதுக்காக அல்ல, புராண கதைகளை பேசுறதுக்காக, வெட்டுக்கதைகளை பேசுறதுக்காக அல்ல, சும்மா ஏதோ உட்காந்து வாய் வாத்து அழப்பினுக்கிறதுக்காக, நம்முடைய உதடுகளை திறக்கிறதுக்காக கர்த்தர் திறக்கக்கூடாது. நம்முடைய உதடுகளை எதற்காக திறக்கிறார் என்று சொன்னால், அவருடைய புகழை அறிவிக்கும்படியாய். கர்த்தாவினர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு மகிமையானவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இப்படி அவருடைய புகழை அறிவிக்கும்படியா, அவருடைய புகழை நாம சொல்லும்படியா, அவருடைய புகழை கீர்த்தனம் பண்ணும்படியா, அவருடைய புகழை நாம மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக தான் நம்முடைய உதடுகளை திறக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என் உதடுகளை திறங்க ஆண்டவர். ஏன்னா ஏதோ நான் என்னுடைய காரியங்களை பேசுவதற்காக அல்ல ஆண்டவரே, என்னுடைய புகழ்ச்சியை பேசுவதற்காக அல்ல ஆண்டவரே, என்னை உயர்த்துவதற்காக அல்ல ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்துவதற்காக நான் பேசுறதுக்காக என் உதடுகளை திறக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக என் உதடுகளை திறந்தவர். உம்முடைய புகழ்ச்சியை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு நான் சொல்லணும் ஆண்டவரே. உம்முடைய காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும். உம்முடைய சுவிசேஷங்களை மற்றவங்களுக்கு நான் சொல்லணும். உம்முடைய புகழ்ச்சியை, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய கிருபைகளை, உம்முடைய தயவுகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான, புகழும்படியாக என் வாயை நீங்க திறந்தருளும், என்னுடைய உதடுகளை திறந்தருளும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப மூன்றாவது காரியம், கர்த்தர் நம்முடைய உதடுகளை திறக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. எப்போதும் நம்முடைய வாயில் அவருடைய துதி இருக்கணும். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதத்துல வாசிக்க என்ன பண்றான்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும், எக்காலத்தில் எந்த நேரத்திலும், அது துக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்தாலும் பாடுகளாக இருந்தாலும் உபத்திரம் வந்தாலும் லாக்டவுனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரனாக தாவீது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவரே உண்மை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும்ப்பா, பணம் இருந்தாலும் உண்மை நான் ஆராதிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும், பணம் இல்லாட்டணும் நான் ஸ்தோத்தரிக்கணும், லாக்டவுன் இருந்தாலும் நான் ஸ்தோத்தரிக்கிறோம், லாக்டவுன் இல்லாவிட்டாலும் நான் ஸ்தோத்தரிக்கிறோம், எது இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க, கையை உயர்த்தவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீதை போல நாம் சொல்லணும், கர்த்தாவே நான் எப்போதுமே நான் ஸ்தோத்தரிப்பேன்,
உம்முடைய துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்முடைய உதடுகளை எதற்காக திறக்கிறார் என்று சொன்னால், முதலாவது சங்கீதம் 51:15 வாசிக்கிறோம். தாவீது சொல்லி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உம்முடைய புகழை நான் மற்றவனுக்கு அறிவிக்கும்படியாக என் உதடுகளை திறந்தருளும். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்றார் 34:1 எதற்காக நம்முடைய உதடுகளை கர்த்தர் திறக்கிறார் என்று சொன்னால், அவருடைய துதி எப்போதும் என் வாயில இருந்து துதிச்சுக்கினே இருக்கணும், பிரைஸ் பண்ணிக்கினே இருக்கணும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும், அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அதற்காக என் உதடுகளை திறந்தருளும் என்று சொல்லி தாவீதம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 40 எடுத்துக்கொள்ளும். 40:9-10 மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்க தாவீது சொல்றாரு, மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். அப்போ உதடுகள் எதற்காக திறக்கப்படுகிறது? அங்கே வாசித்தோம் உதடுகள், 51 உதடுகளை எதற்காக திறக்கப்படுது? உம்முடைய புகழை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நான் திறக்கப்படணும். அடுத்தது சங்கீதம் 34:1 சொல்லி எப்போதும் துதி ஆனது என் உதடுகளில் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி என் உதடுகளை திறந்துடலும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மகா சபையில் எந்த இடத்துலையும் சரி, எந்த மேன்மையான இடமா இருந்தாலும் சரி, அதிகாரம் உள்ள இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீதியை பிரசங்கித்தேன். சங்கீதக்காரன் சொல்றார் பாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே மகா சபையிலே, கணம் பொருந்திய சபையிலே, அதிகாரிகள் இருக்கிற சபையிலே, பெரிய பெரிய இடங்களே, நீதியை தான் நான் பிரசங்கித்தேன். நீதி யாரு? ரைச்சியஸ்மன் யாரு? ஆண்டவரே நீதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதிபரராய் இருக்கிறார், நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவர் அந்த நீதியை நான் பிரசங்கித்தேன். பொய்யை பிரசங்கிக்கவில்லை, புரட்டாட்டமான காரியங்களை பிரசங்கிக்கவில்லை, மனுஷனுக்கு ஏற்ற விதமாக நான் பிரசங்கிக்கவில்லை, ஒருத்தருக்கு ஆதாயமாக ஒருத்தருக்கு இப்படியாக நான் பிரசங்கிக்கவில்லை. எது சரியோ எது நீதியோ அதுதான் நான் பிரசங்கித்தேன். ஆண்டவரே சொல்றாரு, என் உதடுகளை நான் மூடே, நான் மூடவே இல்லை என் உதடுகளை. என் வாயை திறந்தாலே நான் என்ன பண்ண, கர்த்தாவே உமை பத்தி தான் நான் சொல்லிக்கினே இருந்தேன், நீதியை பற்றி நான் சொல்லிக்கினே இருந்தேன். ஆண்டவரே அதை நீர் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு, உம்முடைய நீதியை என் இருதயத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம்முடைய நீதியை வந்து என் இருதயத்துக்குள்ள அப்படியே நான் வச்சுன்னு ஆண்டவரே, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் நான் சொல்லியிருக்கிறேன், சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன், ரட்சிப்பு நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, மகா சபையில நான் நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை நான் மூடி வைக்கவில்லை, அது நீங்க அறிந்திருக்கிற ஆண்டவரே சொல்றாரு. அடுத்தது என் நீதியையே என் இருதயத்துல நான் என்ன பண்றேன், உம்முடைய நீதியே, கர்த்தர் நல்லவர் வல்லவர் நீதிபரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுலயே நான் வச்சில்ல, மற்றவங்களுக்கும் அதை நான் அறிவிச்சேன் சொல்லிட்டு சொல்றாரு, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் நான் சொல்லி மற்றவங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், உமது கிருபையை பத்தி சொல்லி இருக்கிறேன், உங்க தயவை பத்தி சொல்லி இருக்கிறேன், எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், யாருக்கும் நான் ஒழித்து வைக்கவில்லை. என் உதடுகளினாலே உங்களுடைய நீதியும் உங்களுடைய சத்தியத்தையும் உங்களுடைய தயவையும் நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய நீதியும் உங்களுடைய தயவும் உங்களுடைய சத்தியத்தையும் உங்களுடைய மேன்மையும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய புகழ்ச்சியும் மற்றவங்களுக்கு நான் சொல்றதுக்காக என் இருதயத்தில் அது மாத்திரம் என் உதடுகளை நீங்க திறங்க ஆண்டவரே. அப்போ இன்னைக்கு நம்முடைய உதடுகளை எதற்காக திறக்கிறார் என்று சொன்னால், அந்த உதடுகள் திறக்கப்படும் போது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய புகழ்ச்சி நம்முடைய மேன்மையை நம்முடைய காரியங்களை மற்றவங்களுக்கு பெருமையாக பேசுறதுனால ஒரு புரோஜனம் கிடையாது. அதுக்காக கர்த்தர் உதடுகளை கொடுக்கல, உதடுகளை திறக்கல. அப்போ உதடுகளை எதற்காக கொடுக்கிறாருன்னா, அவருடைய துதி ஸ்தோத்திரங்கள் எப்போது நம்முடைய வாயில் இருக்கிறோம், நம்முடைய உதடுகளை எப்போது எதற்காக திறக்கிறார் என்று சொன்னால், அவருடைய புகழ்ச்சியை அவருடைய காரியங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படியாக இருக்க வேண்டும். சங்கீதம் 40:9-10 சொல்கிறாரு, எந்த இடமா இருந்தாலும் நீதியை நாம் பிரசங்கிக்க வேண்டும், நம்முடைய உதடுகளை வைத்து நாம் மூடவே கூடாது. எந்த நேரத்தில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை திருவசனத்தை ஜாக்கிரதை பிரசங்கம் பண்ணு பவுல் சொல்ல போல, அவருடைய நீதியை நேரம் கண்டிக்கும் போது நான் சொல்லி நேருங்க, அவருடைய கிருபையை சொல்லுங்க, அவருடைய தயவை சொல்லுங்க, அவருடைய மகத்துவத்தை சொல்லுங்க, அவருடைய ரட்சிப்பை சொல்லுங்க, சோத்திரம் அவருடைய நீதியை சொல்லுங்க. இருதயத்திலேயே நீங்க மறைச்சு வைக்காதீங்க, நான் மாத்திரம்தான், என் குடும்பம் மாத்திரம்தான், நான் நல்லா இருந்தா போதும், இல்லை ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பா இருந்தார், ஆண்டவர் எனக்கு விடுதலையா இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு பலனா இருக்கா, நாம மாத்திரம் அதை அனுபவிக்கிறதுனால இல்ல, கர்த்தருடைய கிரியைகளை இந்த உதடுகளினாலே மற்றவங்களுக்கு அறியப்படுத்துங்க. இந்த உதடுகளினாலே மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க பெரியமானவர்களே. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அப்போ மூன்று காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது கர்த்தர் நம்முடைய மனதை திறக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது நம்முடைய செவிகளை திறக்கிறவராக இருக்கிறார்.
மூன்றாவது நம்ம உதடுகளை திறக்கிறவராயிருக்கிறார். நான்காவதாக வானத்தின் கதவுகளை திறக்கிறவராயிருக்கிறார். நான்காவது என்ன பண்றாரா, வானத்தின் கதவுகளை திறக்கிறவராயிருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 78 சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளும். 78 சங்கீதம் 23 வசனத்திலிருந்து 25 வசனம் வரை நான் வாசிக்க. 23-25 சங்கீதம் 78:23-25 வசனம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டால் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அல்லேலூயா. வானத்தின் கதவுகளை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசி கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயா திறக்க போறோம்னு நினைக்காதீங்க. வானத்தின் கதவுகளை கர்த்தர் நமக்காக திறப்பார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். இந்த வாரத்தில் பாருங்கள், இந்த மாதத்தில் பாருங்கள். சொத்துறோம் லாக்டவுன், நாளையிலேருந்து லாக்டவுன், எத்தனை லாக்டவுன்லாம் போட்ட நீ கவலையப்படாதீங்க. வானத்தின் கதவுகளை உங்களுக்காக கர்த்தர் திறப்பார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மரண பரியந்தம் உங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றல் கர்த்தருக்கு இருக்கிறது. அவர் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வாருங்க. வானத்தின் கதவுகளை நமக்காக திறப்பாங்க சொல்றார் பாருங்க. இங்கே சங்கீதம் 78 சங்கீதத்துல 23 வசனத்தை வாசிக்கிறோம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. மேகங்களுக்கு கட்டளையிடுகிற தேவன் வானத்தின் கதவுகளை திறந்து என்ன பண்ணுறார், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது மேகங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு வானத்தை திறக்கிறா, திறந்து என்ன பண்ணாரா, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணினார். மன்னாவை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னாவை ஆண்டவர் தம் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வருஷிக்க பண்ணினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேகங்களுக்கு கட்டளை கொடுத்து, உங்க வாழ்க்கையை கர்த்தர் மன்னாவை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளையும் வருஷிக்க பண்ணுகிற தேவ, ஆகாரத்தினால் திருப்திப்படுத்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல சொல்ற, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் என்ன பண்ணாராம், சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமா அனுப்பினார். ஆமென். நிறைவாய் அனுப்பினார், அதிகமாய் அனுப்பினார், ஏராளமாய் அனுப்பினார். அவர் எல்ஷடாய் தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களிலே குறிப்பாக இந்த வசனம் ரொம்ப நமக்கு அவசியம் பாருங்க. இது ரொம்ப அவசியம். இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு வருமானம் இல்லை, பலவிதமான சூழ்நிலைகள், ஆகாரம் இல்லை, ஐயோ நான் எப்படி நடத்த போகிறேன், வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய சூழ்நிலை, இந்த லாக்டவுன் நேரங்களிலே என் வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், நான் என்ன சாப்பிடுவேன், எப்படி ஆண்டவர் நடத்த போகிற, பல கேள்விகள். வேலை இருக்காதே, வருமானம் இருக்காதே, நான் என்ன செய்ய போகிறேன். கவலையப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது. அழைத்தவர் நடத்த மாட்டாரா? ரட்சித்தவர் உங்களை நடத்த மாட்டாரா? நிச்சயம் நடத்துவாருங்க. உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். உலகத்தில் இருக்க ஆகாரத்தை பார்க்கலும், ஆகாயத்து பறவைகளை பார்க்கலும், பச்சிகளை பார்க்கலும், விசேஷித்தவர்களாய் கர்த்தன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவைகளையே போஷிக்க கர்த்தர் வல்லவராக இருப்பார் என்று சொன்னால் ஏன் கர்த்தர் நம்மை போஷிக்க மாட்டார்? இங்கே சொல்ற பாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகங்களுக்கு கட்டளை கொடுத்து வானத்தின் கதவுகளை திறந்து தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்து என்ன பண்ணாராம், அவர் மன்னாவினால் அவர்களை ஆகாரமாக வருஷிக்க பண்ணி அவர்களை நிறைவாய் நடத்தினார், பூரணமாய் அவர்களை நடத்தினார் என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்வார் என்று சொன்னால் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டார் சொல்லுங்க. பூரணமாய் இந்த லாக்டவுனில் கர்த்தர் என்னை நடத்த போகிறார். பூரணமாய் இந்த பேண்டமிக் பீரியடில் ஆண்டவர் என்னை நடத்த போகிறார். பூரணமாய் என்னை வருஷிக்க பண்ண, என் வீட்டில் ஆகாரம் குறையாது, அப்பத்தின் தண்ணீரும் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பா, அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வதித்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்ப விசுவாசிக்கிறீங்களா சொல்லி பாருங்க, அறிக்கை பண்ணி பாருங்க. சமையல் செய்யும் போதுமெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாத்திரங்கள் நிரம்பட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வதியும் ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. பூரணமாய் வர்ஷிக்க பண்ணும் ஜெபம் பண்ணி நீங்க கட்டளை கொடுங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். ஒரு கொடை எண்ணெயை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரியை கர்த்தர் இந்த ஊரில் மாற்றினார். இந்த விதவையை ஒரு கொடை எண்ணெய் தான், அதை வைத்து பெருகு செய்து அநேக பாத்திரங்கள் நிரம்ப செய்து அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக மாறி
மரிக்கும் தருவாய் இருந்தவனை மரிக்கும் தருவாயில் இருந்து அந்த விதவையின் வீட்டை அடிமைக்கு கொண்டு போகப்பட வேண்டிய அந்த பிள்ளையுடைய நிலைமை மாற்றி அந்த குடும்பத்துக்கு ஒரு மறுவாழ்வை என் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு பிடி மாவை வைத்து கொண்டு ஒரு அடையை சுட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போக வேண்டும் என்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு அவ்வளோதான், நம்மளை சாப்டர் முடிக்க போகிற ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்பி அவரிடத்துல சம்பாஷணை பண்ணி முதலாவது அடையை எனக்கு கொண்டு வா சொன்னபோது அவள் கீழ்ப்படுத்து அதை கொண்டு போகும்போது கர்த்தர் அவளுடைய பஞ்சத்தின் நிலமிருந்து ஆண்டவர் விடுதலாக்கினார். அதன் பிறகு அவளும் அவள் குமாரனும் அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வாழ்க்கையே முடிந்து போகிற நிலைமை, கடைசி பாயிண்ட்ல வந்துட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் டெத்துன்னுவாங்க, மரணத்தின் தருவாய். சாப்பிட்டு செத்து போக போறாங்க, அவ்வளவுதான். இவன் கடன்காரனா கொண்டு போக போறான், வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த நேரத்துல கூட கர்த்தர் செய்த ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான், நான் இன்னைக்கு சாப்பிட்டு செத்து போக போறேன் யாரா இருக்கிறீங்களா? இல்லை அவ்வளோதான் என் வாழ்க்கை இன்னையோடு முடிய போது சாப்டர் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தேடி வருவார். மரணத்தின் பாதையில் நீங்கள் இருந்தாலும், மரணத்தின் விளிம்பில் நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் சரி, இப்பொழுது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் நான் சொல்லுகிறேன், பயப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா, உன் தேவைகளை சந்திப்பா, வருஷத்தை என்ன பண்ணலாம் நன்மை நான் முடிச்சு விட்டுவா, உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும், உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த கர்த்தர் ஏன் உங்களை போஷிக்க மாட்டாரா? காடைகளை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், மாறாவின் கசப்பை மாற்றினார், சத்துருக்களை விளக்கினார். உங்கள் வாழ்க்கையை அப்படி செய்வார் பிரியமானவர்களே, நிச்சயம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின கர்த்தர் உங்களையும் நடத்துவார், வருஷிக்க பண்ணுவார். அதுதாங்க வாசிக்கிறோம், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். எவ்வளோ பேர் பாக்கியம் பாருங்க, தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை மனுஷர்கள் சாப்பிட்டார்கள். வானத்தின் என்ன பண்ற அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். பஞ்சம்தான் என்ன சொல்றது, தொட்டுக்க தொடச்சிங்கெல்லாம் ஆண்டவர் அனுப்ப மாட்டார், பூரணமா அனுப்பார், ஏராளமா அனுப்ப. விசுவாசித்தால் அதை பார்க்க முடியும், விசுவாசித்தால் அதை நான் பார்க்க முடியும், பூரணமாய் அனுப்புறது. இந்த வார்த்தை நீங்க நம்புங்க, இந்த வார்த்தை அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுங்க, ஆண்டவரே என் வேலையில பூரணமான வருமானத்தை நீங்க அனுப்புங்க, என் குடும்பத்துல பூரணமாய் ஆசீர்வதிங்க, பூரணமாய் அபிஷேகிங்க, பூரணமாய் கிரியைகளை நடப்பீங்க, பூரணமாய் கிருபையில கொடுங்க, பூரணம் பூரணம் பெர்ஃபெக்ஷன். அந்த பூரணமாய் என் வாழ்க்கையில ஏராளமாய் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 146 ஏழாம் வசனம் சொல்கிறது, 146 சங்கீதம் 7 வசனம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், ஆகாரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாமே மூடப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஐயோ இந்த கதவு மூடப்பட்டுச்சு, இந்த வருமானம் மூடப்பட்டுச்சு, இந்த வேலை மூடிச்சு, இந்த ஆசீர்வாதம் மூடிச்சு, இவங்க தான் எனக்கு கொடுக்குறவங்க, அவங்க எனக்கு மூடிட்டாங்க, அவள்தான் முடிச்சு, இந்த மாதம் எப்படி, இந்த வாரம் எப்படி, கவலைப்படாதீங்க. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் நமக்காக 7 கதவுகளை திறக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஒரு கதவு அடைக்கப்பட்டான்னு சோர்ந்து போகாதீங்க, எத்தனையோ கதவு இருக்குதுங்க. ஒரு கதவு தான் நம்ம பார்க்குறோம், ஒரு பணக்காரனை தான் பார்க்குறோம், ஒரு விசுவாசி தான் பார்க்குறோம், ஒருத்தர் கொடுக்குற காரியங்கள் தான் பார்க்குறோம். ஒருத்தர் கொடுக்குறாரா, ஐயோ இவர் கொடுக்கலாம், அவள் தான், இவர் காணி கொடுக்கலாம், இவர் தசமாக கொடுக்கலாம், முடிஞ்சிடுச்சு இந்த மாதம் போல எப்படி. ஒருத்தர் கொடுக்கலனால பரவாயில்ல, அந்த ஒருத்தர் மேலே நம்முடைய கண்ணை வைக்க தேவையில்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கி நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர் மேலே கண்ணை வைப்போம், அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பா. ஒருத்தர் தானே இல்லை, 1000 மக்களை கர்த்தர் நமக்காக எழுப்புவார். ஒருத்தர் தானே கொடுக்கலை, ஒருத்தர் தானே அடைக்கப்பட்டுச்சு, பல வாசல்கள், 1000 வாசல்களை கர்த்தர் நமக்காக திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வானத்தின் கதவுகளை திறந்து நம்மை ஆசீர்வதி. 145 சங்கீதம் 15 வசனத்தில் சொல்லுகிறது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. எல்லா ஜீவன்கள், இந்த உலகத்தில் கடலில் வாழ்கிற மச்சங்கள், நிலத்தில் வாழ்கிற உயிரினங்கள், மிருகங்கள், எல்லாமே பறவை எல்லாமே பாருங்கள், இன்னைக்கு எல்லாமே யாரை தான் பார்க்குறதா, கர்த்தரை தான் பார்க்குறதா. ஏன், ஏன்னா அதுதான் அவங்க படித்தது. கர்த்தரை பார்க்குறது எதற்காக பார்க்குறதுன்னு சொன்னால், என்ன சொல்கிறோம், அவர் தான் ஆகாரத்தை கொடுக்கிறார். பட்சிகளுக்கு, மிருகங்களுக்கு, மச்சங்களுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுப்பார்னு சொன்னார்.
எனக்கு ஏன் ஆண்டவர் நமக்கு செய்வே, நாம செய்யறதுலாம் ஒன்றே ஒன்று தான். என்ன தருமா இங்கே வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மை நோக்கி கொண்டு அதுதான் முக்கியமானது. அப்போ ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது, அவர் எல்லாருக்கும் கொடுப்பார், மிருக ஜீவன்க பறவை பச்சிக எல்லாத்துக்கும் கொடுக்குற, நமக்கும் கொடுப்பா. ஆனால் நாம் செய்ய தவறுன காரியம் என்னன்னு சொன்னால், அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. யாரை? கர்த்தரை நோக்கி பார்க்குது. பறவைகள் கர்த்தரை பார்க்குது, காலையில் எழுந்த உடனே அதனுடைய மொழியில் கர்த்தரை உயர்த்து. மச்சங்கள் ஆண்டவர் நோக்கி, மிருகங்க ஜீவன்கள் அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும், கர்த்தரை நோக்கி பார்க்குது. இன்னைக்கு நாம் நோக்கி பார்க்குறோமா? கர்த்தரை நோக்கி பார்க்குறோமா? நோக்கி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆகாரம் கொடுப்பார், போஷாக்கை கொடுப்பார், பராமரிப்பை கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான்காவதாக, வானத்தின் கதவுகளை கர்த்தர் நமக்காக திறப்பார். ஐந்தாவதாக சீக்கிரமாக நான் சொல்கிறேன், ஐந்தாவதாக வானத்தின் பலகணிகளை திறப்பார். ஐந்தாவது என்ன பண்ணுறான்? வானத்தின் பலகணிகளை திறப்பார். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:10 சொல்லுகிறது. 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படி நம்ம என்ன பண்ணோமா? தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே, ஸ்டோர் ஹவுஸ் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், ஆலயத்திலே கொண்டு வாருங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வருமானம் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, முதல்ல அதில் ஒரு 100 ரூபாய் கர்த்தருக்காக எடுத்து வைங்க. எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், எவ்வளோ காரியம் செலவு பண்ணுறோம், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி என்னென்னவோ பண்ணணும், கடன் வாங்கினா எதனா ஒன்று பண்ணி பண்ணுறோம், முதலாவது கர்த்தர் சொல்கிற வார்த்தை கவனி. கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க? பலகணிகளை திறப்பன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பலகணிகளை திறக்க வேண்டுமானால், வானத்தின் பொக்கிஷ சாலையை திறக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய தசம பாகங்களை, நம்முடைய காணிக்கைகளை, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வருமானம், நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளத்தில், வருமானத்தில், உண்மையாய் அது 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தால் உண்மையாய் தசம பாகத்தை எடுத்து ஆலயத்தில் இந்த பண்டசாலையில் வந்து இங்கே ஊழிய காலத்தில் கொடுக்கும்போது, ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏன்னா அது ஏதோ ஊழியக்காரர் சொல்வதற்காக அல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்கணும், அவர்கள் சொல்வதற்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நிறைவேற்றுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க, அதுதான் உண்மை. அப்போ ஆண்டவர் வானத்தின் பலகளை திறங்காண்டவர், என் கடன்களை போக்காண்டவர், என் பிரச்சனைகளை மாற்றமாட்டு சொல்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, ஜெபிக்கிறதுனால ஒன்றும் கிடையாது, அதை கிரியைகளை நாம் காண்பிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்தில் நீங்கள் எப்படி இருக்கீர்கள்? கர்த்தருக்கு உண்மையாக செய்ய வேண்டியது செய்கிறீர்களா, இல்லை கட்டாயத்தினால நான் வந்து கொடுக்குறேன், ஏதோ சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதுக்காக கொடுக்க வேண்டாம். ஒரு ஃபோர்ஸ் பண்ணியே கட்டாயப்படுத்தி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. அதனால தான் பவுல் சொல்கிறார், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் தன் இருதயத்தில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். உற்சாகமாக கொடுங்க, உற்சாகமாக கொடுக்கிறத தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு, அப்பதான் அமுக்கு குழிக்கு சரிந்து விழ முடியாது, கர்த்தர் கொடுக்கவா? அப்ப எதுவுமே நான் கொடுக்காம, ஆண்டுடைய கட்டளை நிறைவேற்றாம, தசமபாகங்களை கொடுக்காம, காணிக்க கொடுக்காம, ஆனா என் வருமானத்தை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் இஷ்டமா இருப்பேன், 1000 கணக்கில் இன்னைக்கு நம்ம செலவு பண்றோம், எதற்கோ செலவு பண்றோம், துணிமணிக்காக, பல காரியங்களுக்கு, ஆனா கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம கொடுக்குறோமா? இது ஊழியக்காருக்கு கொடுப்பது நம்ம நினைக்காதீர்கள், இது ஏதோ அவங்க கொடுத்தாதான் அவங்க பிழைப்பாங்க, இதை கொடுத்தாதான் அவங்க ஆசை கிடையாது. கர்த்தர் அழைத்தவர் நடத்துவார். ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன? நானாயிருந்தா கூட சரி, நமக்கு கொடுக்கறதை நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி, அந்த ஆலயத்திலே பண்டசாலையை அது என்ன பண்ணுவோம், ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நம்முடைய தசமபாகம் நானாக இருந்தாலும் சரி, நம்முடைய தசமபாகம் காணிக்கையிலே பண்டசாலையில் கொண்டு வந்து நாம் போட வேண்டும். அப்பொழுது தான் வானத்தின் பலகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் வருஷிக்க மாட்டோனே என்று சோதித்து பாருங்கள். செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன், செக் பண்ணி பார்க்குறோமா? செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு செய்வேன். இந்த லாக்டவுன் நேரத்தில் எப்படி கொடுக்க முடியும்? கொடுத்து பாருங்கள், உங்களிடத்தில் இருக்கிறது, உங்கள் வருமானத்தில் உண்மையாய் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் பார்க்குறாருங்க, ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், பிசாசு அந்த எண்ணங்களை கொடுப்போம், அதை கொடுத்துட்டா அப்புறம் எப்படி, இவ்வளோ கொடுத்துட்டா எப்படி குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்,
அவன் சொல்லுகிற வார்த்தை கேட்குறீங்களா, கர்த்தர் சொல்கிற வார்த்தை கேட்க போகிறீங்களா? கர்த்தர் சொல்கிற வார்த்தை கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கொடுத்து பார், மீதியான துணிக்கைகளை எடுக்க வைப்பார். சிறு மகன் ஐந்து அப்பத்தை இந்த இரண்டு மீனை கொடுத்ததுனால தான் பெரிய ஆசை, பெரிய கூட்டத்துக்கே அங்கே சாப்பாடு வந்துச்சு. ஆண்டவர் ஆயிரம் வழி இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் அந்த சிறு மகன் கொடுத்த அந்த ஆகாரத்தை வைத்து ஆசீர்வதித்தார். அப்போ கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பையன் வெறுமையாக போயிருப்பானா? கிடையாது. 12 கூடை நிறைய எடுத்தார். 12 கூடை நிறைய எதுக்கு? விசுவாசம் இல்லாத அந்த சீஷர்கள் மேலே தூக்கி வச்சுருப்பார். 12 கூடை தூக்கி நீ எங்கே தான் போயிருக்கோம்? ஆண்டோடைய வீட்டுக்கு போயிருக்கார், சீஷருடைய வீட்டுக்கு போயிருக்கார். நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்தா பாரு, அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கு. ஏன்னா வாங்குறோட கர்த்தர் திரும்ப அப்படியே கொடுக்க மாட்டார். பேதுருட்ட படகை கேட்டார், திருப்ப அப்படியே காலியை கொடுக்கல, அமுக்கி குலுக்கி சரிந்து வரும்படி மீன்களை நிரப்பி கொடுத்தார். இன்றைக்கி இப்போ அந்த 2 அப்பம் 5 அப்பம் 2 மீனை வாங்கின அந்த சிறு பிள்ளை இடத்துல ஆண்டவர் அப்படி தான் சும்மா அனுப்பலாம் அவன் வீட்டுக்கு. 12 கூடை நிறைய ஆகாரத்தை கொடுத்து தான் அனுப்பிச்சிருப்பார் ரிட்டன். நான் சொல்கிறேன், உங்களிடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் வாங்கியிருப்பார்னு சொன்னால், உங்கள் காணிக்கைகள் தசம்பால் கர்த்தரின் கொடுக்கும்போது அதை வாங்கி சும்மா அப்படியே கொடுக்க மாட்டார். ஏராளம் தாராளமாக ஆசீர்வத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உபாகமம் 28:12 சொல்லப்பட்ட உபாகமம் 28:12 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காத. ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில், எல்லாரும் சொல்லுங்க, உன் தேசம், உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் தேசம், உன் குடும்பத்தில் மழை பெய்யும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கையிட்டு செய்யவும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதம். மழை பெய்யுமா? ஏற்ற நேரத்தில் உன் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் மழை பெய்யும், கையிட்டு செய்ய வேலைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலைக்கு வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்க. இந்த வார்த்தைலாம் சும்மா எதுவும் எழுதிட்டு போல, கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை நான் நம்புகிறேன். எப்போ நம்ப முடியும்? நாம் கொடுக்கும்போது இந்த வார்த்தைகள் நிச்சயம் நமக்கு நிறைவேறும். சொல்கிறாரு, வானத்தின் பலகளிலே திறக்கிற தேவன் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் செய்வார். பெரியமானவங்க கவலைப்படாதீங்க, ஆகாரம் எப்படி, வருமானம் எப்படி, பயப்படாதீங்க. கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்து பாருங்கள், அவர் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வார். அல்லேலூயா. எலியாவை போஷித்த கர்த்தர் ஏன் நம்மளை போஷிக்க மாட்டாரா? கேரி தாற்றில் போய் சும்மா உட்காந்துருந்தான் இருக்கிறாப்பில், ரெண்டு வேலையும் காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தார்னா, இன்றைக்கும் இந்த நேரங்களில் ஒரு வேலை எதுவுமே இல்லை, வேலையே இல்லை, வருமான கவலை, அப்புறம் சும்மா உட்காந்து, சும்மா உட்காராதுங்க, ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணிக்கிற வேதத்தை வாசித்து கொண்டு இருங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கொண்டு இருங்க. எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களை தேடி காகங்களை அனுப்புவார், உங்களை தேடி வருமானங்களை அனுப்புவார், உங்களை தேடி பணத்தை அனுப்புவார், உங்களை தேடி வேலையை அனுப்ப, உங்களை தேடி ஆசீர்வாதத்தை அனுப்புவார். அல்லேலூயா. 5வது வானத்தின் பலகனை திறப்பார். கடைசியாக ஊழியம் செய்வதற்கு வாசலை திறப்பார். ஊழியம் செய்வதற்கு வாசலை திறப்பார். 1 கொரிந்தியர் 16:9 9வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 16:9 ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியரில் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, இங்கே எனக்கு அநேக கதவுகள் என்ன பண்ணதான் திறக்கப்பட்டிருக்க, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். கதவுகள் திறக்கப்படுகிறது. அப்போ சொன்னாங்க, பவுலுக்கு ஆண்டவர் அநேக கதவுகளை திறந்தார். போகிற இடமெல்லாம் சுவிசேஷத்திற்கு வாசலை திறந்தார். 2 கொரிந்தியர் 2:12 வாசிக்கும்போது, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது. கர்த்தராலே ஊழியத்திற்கு நான் வந்தபோது பவுல் சொல்கிறாரு, கர்த்தராலே எனக்கு கதவுகள் திறக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். கொலேசியர் 4:4 நான் வாசிக்கும்போது, கொலேசியர் 4:4 நான் திருப்பிக் கொள்வோம். கொலேசியர் 4:4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்துள்ளபடி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் போல் சொல்கிறார். நான் சொல்கிறாரா, திருவசனம் ஆண்டவருடைய வார்த்தை போகும்படிக்கு வாசலை கர்த்தர் நமக்கு திறக்கணும், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுன்ற. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு போன இடங்களெல்லாம் கர்த்தர் வாசலை திறந்தார். ஊழியத்துக்கு போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் வாசல்களை திறந்ததுனால தான் பவுல் இப்போ ஊழியம் செய்ய முடிந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற குறிப்பாக ஊழியம் செய்வதற்கு வாசலை திறப்பார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம சபை கூடி வர முடியலை, சபை பூட்டப்பட்டு இருக்கிறது,
கூடி ஜபிக்க முடியலை. எப்படி ஊழியத்துக்கு வாசலை சொல்ல கர்த்தர் செய்வாருங்க, ஊழியத்திற்கு வாசலை திறந்து கொடுப்பார். ஆண்டவர் தானே அழைத்தாரு, நம்மளை அபிஷேகம் பண்ண விட்டு ஆண்டவர் தானே. இந்த ஊழியம் நம்முடைய ஊழியம் கிடையாது, கர்த்தருடைய ஊழியம். சபை நம்முடையது கிடையாது, ஆண்டருடைய சபை. அவருடைய வேலை செய்யும் போது நம்மளை விட்டுருவாரா? ஒரு எஜமானுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு வேலைக்காரர் உண்மையாக இருந்து உண்மையாக வேலை செய்கிறோம், அந்த கம்பெனிக்காரன் சும்மா விட்டுருவான் அந்த வேலைக்காரனை? கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, உயர்வு வரும்போது ஒன்று போனஸ் கொடுப்பான், இல்லை ஏதோ ஒன்று. ஏன்னா ஐயோ நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க நம்ம சும்மா அவங்கள இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சாப்பாட்டுக்கு உண்டான வழிகள், அவங்க வருமானத்துக்கு உண்டான வழிகள் ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஏன்னா அது எஜமானுடைய கடமை. எக்கக்கன்னா போன்னு சொல்லிட்டு விட்டுப்பல, உலகத்தினுடைய எஜமான உலகத்தினுடைய முதலாளியே தன் வேலைக்காரர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது, அஞ்ஞானிகளே அப்படி செய்யும்போது நினைக்கும் போது அவருடைய வேலை செய்கிறேங்க. ஊழியக்காரர் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய தாசரும் சொல்லுகிறேன், அவருடைய வேலை நீங்களும் நானும் செய்கிறோம். எஜமானுடைய வேலை உலகத்தில் இருக்கிற கம்பெனி போல அல்ல, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் செய்யலை, உலகத்தில் இருக்கிற முதலாளிகளுக்கு நான் செய்யலை, பரலோக முதலாளி நம்முடைய எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். எஜமானின் தோட்டத்தில் நீங்களும் நானும் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். அப்போது அந்த எஜமானுடைய தோட்டத்தில் வேலை செய்யும்போது நம்மளை சும்மா விட்டுருவாரா? உலகத்தில் இருக்கிற முதலாளியே சும்மா விட மாட்டார்னா, வேண்டிய காரியங்களை சப்ளை பண்ணுறாருனா, பரலோக தேவன், பரலோக முதலாளி, பரலோக பாஸ், சோதரோ பரலோக எஜமான், உண்மையிலே பாருங்கள் அவர் தாங்க நம்முடைய பிக் பாஸு, அவர் தாங்க நம்முடைய பெரிய முதலாளி. உலகத்தில் இருக்கிறவங்க ஒன்றுமே இல்லை, இந்த எஜமான் தோற்று போவான், இங்கே இருக்கிற பாஸ் எல்லாம் ஒரு நாள் மாறி விடுவார்கள், திவாலாகிடு விடுவார்கள். ஆனால் நம்மை படைத்த தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்முடைய எஜமான், அவருடைய தோட்டத்தில் வேலைக்காரர்களை உங்களையும் என்னையும் மரண பரியந்தம் கர்த்தர் ஒரு குறை இல்லாமல் நடத்துவார்கள். விசுவாசிக்கிறீங்க, ஊழியத்துக்கு வாசலை திறந்து கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆறு காரியங்களை இன்றைக்கு நான் வாசித்தோம், ஆறு காரியங்கள். கதவுகளை திறக்கிற தேவன், இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப் போகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்க எவைகளெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் திறக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மனதை முதலாவது திறக்கிறார், நம்முடைய மனது நம்முடைய மைண்டை திறக்கிறார், ரெண்டாவது நம்முடைய செவிகளை கர்த்தர் திறக்கிறார். செவிகளை திறக்கப்படும் போது தான் உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியும், அந்த வார்த்தை தான் கிரியை செய்ய முடியும். மூன்றாவது நம்முடைய உதடுகளை கர்த்தர் திறக்கிறார். எதற்காக திறக்கிறார்? அவருடைய கீர்த்தி, அவருடைய மகத்துவங்கள், அவருடைய காரியங்களை, அவருடைய புகழ்ச்சி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக நம்முடைய உதடுகளை திறக்கிறார். வானத்தின் கதவுகளை திறக்கிறார். எதற்காக திறக்கிறார்? இடம் கொள்ளாமல் போக மட்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவினாலே நிரப்பி போஷித்து தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை கொடுத்தார், அதே போல கர்த்தர் நமக்கும் வானத்தின் கதவுகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறப்பார். எப்போது திறப்பார்? மல்கியா 3:10 சொல்வது போல, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வந்து தாருங்கள், போடுங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டேன், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுன்னு சொல்றாரு. கடைசியாக ஊழியம் செய்வதற்கு வாசலை திறப்பார். இன்னைக்கு ஐயோ ஊழியமே இல்லையே, நான் எங்கே போகிறது, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் திறப்பாருங்க, கர்த்தர் திறப்பார். ஊழியக்காரர்கள் சோர்ந்து போகாதீங்க, இந்த நேரத்தில் யார் நமக்கு கொடுப்பாங்க, ஊழியக்காரன் சோர்ந்தே போகாதீங்க, கர்த்தர் இருக்கிறார், நம்மை அழைத்தவர் இருக்கிறார், மரணப்பந்து நம்ம நடத்துவார், கடைசியோர் நடத்துவார். எல்லா கதவுகள் லாக்டவுன் ஆனாலும் சரி, ஊழியத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே தடையாக இருந்தாலும் சரி, எங்கேயும் போய் யாரையும் சந்திக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை சபை நடத்த முடியாத சூழ்நிலை தடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கான வாசலை திறப்பார். அது எப்படி திறப்பா நமக்கு தெரியாது, ஆனால் திறப்பாருங்க, நிச்சயம் நமக்கான வாசலை திறப்பார். எலியாவின் தேவன் நம் தேவன் சொல்கிறோம், மோசையின் தேவன் என் தேவன் சொல்கிறோம், அப்போ அவங்கள நடத்தின கர்த்தர் ஏன் நம்மளை நடத்த மாட்டாரா? ஊழியக்காரன்ல மோசையை கொண்டு பெரிய காரணம் செய்கிறார், நம்மை கொண்டு செய்வார். எலியாவின் தேவன் சொல்கிறோம், எலியாவை கொண்டு எலியாவுக்கு எப்படி செஞ்சார் ஆண்டவர்? அக்னியை இறக்குனாரு, யோர்தானை பிளக்கிறாரு, அது மாத்திரமல்ல என்ன பண்ணுறாராம், சோத்திரம் அந்த இடத்துல எலியாவுக்கு பஞ்சத்தின் மத்தியிலே காகங்களை கொண்டு எலியாவை போஷிக்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரில் இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்வதற்கான வாசலை கர்த்தர் நமக்கு திறக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நாம் பார்த்த பிரசங்கம் எல்லாவற்றையும் தேவன் திறப்பார். கதவுகள் திறக்கப் போகிறது. விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். இந்த வாரம் முழுதும் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தாவே, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக, என் வாழ்க்கைக்கு விரோதமாய்
என் வளர்ச்சிக்கு விரோதமா, என் வருமானத்துக்கு விரோதமா எந்தெந்த வாசலெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த வாசலெல்லாம் இன்னைக்கு திறக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லோரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் தகப்பனே, குமாராக இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக செபிக்கிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் நடத்தும், இதுவரை எங்களை நடத்தி ஆசீர்வதித்து வந்த தேவன், எங்களோட பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இடைப்படுங்க. இந்த வார்த்தைகளை கேட்க போகிற கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே, ஆமென். நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியாக அன்புநேயமும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்து நிற்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஆக சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரலிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். எல்லாவற்றையும் திறக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. காட் பிளஸ் யூ.